ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஆல் அபவுட் ஈத். ஸோ இது வந்து ஈத் பிளாக். நாங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் திருச்சி வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஈத்துக்கு. நான் ஜென்ரலாக என்னோடய ஈத் அண்ட் ரம்ஜான் வந்து இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இது நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் எங்கள் ஊரில் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து இப்போ தான் நான் குளிச்சுட்டு மார்னிங் நான் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். இப்போ வந்து டைம் அரௌண்ட் 7:00, அதனால தான் உங்களுக்கு லைட்ஸ் பெருசாக இருக்காது. பாருங்கள், சாரி உளறிடுச்சு. 7:00 கிடையாது, 6:00. மை பேட். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்ன எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கே ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி வந்து மார்னிங் ப்ரேயர் முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஜென்ரலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீட்டில் சமைக்க முடியாது. ஏன்னா இப்போ என்ன டைம் வந்து இப்போதான் 7:30-8 ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே சரி ஈத் ப்ரெப்ஸில் இருப்போம். ஸோ அதனால் எதுவும் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. நாங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று மார்னிங் ஒரு தோசை டீ அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிரதர் தான் ரோஷன். இப்போ தான் சென்னையிலேருந்து அவங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஹீ ரோஸ்ட் சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து எங்களுக்கு அந்த வடிவேல் சார் காமெடி இருக்கும்ல, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம், அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு வந்து டெம்ட் ஆகி நான் வந்து ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் சேர்ந்து ஆர்டர் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, ஃபைனலாக காஃபி. ஏன்னா காலையில் ஒரு 5:30 எழுந்திரிச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன வேக்கப் வேணும் இல்லையா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜென்ரலாக அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து லஞ்சு தான். ஸோ லஞ்சோட ப்ரிப்பரேஷன்ஸு, அப்புறம் இப்போ பக்ரீத் இல்லையா, ஸோ குர்பானிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு. நல்லா நான் தூங்கிலாம் ஏந்திரிச்சு டேஸ்ட் பார்த்துருக்கேன், பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ வந்து அந்த தம்பில் வந்து பிரியாணி எடுத்து போகிறாங்க. ஸோ இதுதான் பக்ரீத்துக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி. இது பிரியாணி வந்து ஆக்சுவலி செஞ்சது வந்து எங்கள் பாபி தான், அண்ணி தான் செஞ்சாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒன் ஆஃப் த குட் பிரியாணி குக் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கொஞ்சம் செம்மையாக செய்வாங்க. அக்கா வந்து சைடில் அவங்களும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னைக்காவது என்னைக்காவது ரேராக எப்பயாவது தெரியாமல் நல்ல பிரியாணி வந்துடும், அவ்வளோதான். மற்றபடி செய்ய சொன்னாலாம் நல்ல பிரியாணி செய்ய மாட்டாங்க.
வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். சோ ஃபைனலி ஈதோட பிரியாணி வந்து என் கைக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆப்வியஸ்லி சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து மட்டன் பிரியாணி. நான் போன விலாக்லேயே சொன்ன மாதிரி எனக்கு மட்டன் பெருசாக பிடிக்காது, பட் இந்த பிரியாணி பிடிச்சிருக்கும். சூப்பராக இருக்கு. ஈதுக்கு ரம்ஜானுக்கு சாப்பிட்ற பிரியாணி வந்து அது ஒரு தனி ஃபீல், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஸ் யூ கேன் சி, நான் வந்து வெறும் பிளெயின் பிரியாணி தான் சாப்பிட்றேன், பிரியாணி வித் மட்டன். ஏன்னா எனக்கு ஜென்ரலாக அந்த தால்ச்சா பெருசாக எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த ரைத்தா மட்டும்தான் பிடிக்கும். ரைத்தா இப்போது கொதிக்கு இல்லை, ஸோ நான் அதை வச்சு இப்போதைக்கு நான் அதே சாப்பிட்றேன். பட் சாமியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அப்படியே படுத்து எல்லோரும் தூங்கிட்டோம். ஆப்வியஸ்லி வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா காலையில் பயங்கர ஏர்லியாக இருந்துச்சுனால எல்லாருக்குமே டயர்டு, நிறைய குக் பண்ணிட்டு நல்லா இருக்கிறனால வேலை டயர்டு. அண்ட் இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் எனக்கு வந்து வந்திருக்கு. என்னன்னா அஸ்வின்ஸ்ல வந்து எனக்கு வந்திருக்கு. அஸ்வின்ஸ் என்ன இங்கே பக்கத்துல நினைக்கிறேன் ஏதோ, ஆனால் இங்கே ஸ்வீட்ஸ் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை யார் அனுப்புனாங்க அப்படின்னா விஜயலட்சுமி ஆண்டி தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபேமிலியில் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லா ரம்ஜான் எல்லா பக்ரீத்துக்கும் கரெக்டாக விடாமல் அந்த மாதிரி சர்ப்ரைஸாக நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு சரியாக தெரில, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் என்ன இருக்குது. என்ன ஸ்வீட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவருக்கு அங்கே வந்து அர்மானுக்கு வந்து வெயிட் பண்ண முடியல, அதனால் வந்து எப்போடா இந்த பாக்ஸ் கைக்கு வரும், எப்போடா அந்த ஸ்வீட் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கிறனால டெம்ப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாவ், இங்கே பாருங்கள், நிறைய காஜு கத்தி சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து இது எதுவுமோ இருக்கு. இது என்னன்னு எனக்கே தெரியல. ஏதோ இங்கே வந்து இது மில்க் பேடாக இருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்வீட்னாலே மில்க் தான். இப்போ பேர் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா என் குழந்தை டென்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கேவண்ணா எம்மி, ஹாய் எம்மி, அர்மான் அர்மான் ஸ்வீட் சூப்பராக இருக்கு. எல்லா ஈதுக்கும் ஸ்வீட் இல்லாமல் ஆப்வியஸ்லி ஈது இல்லை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் பெருசாக ஸ்வீட் செய்யலை, பட் தேங்க்யூ, இங்கே அனுப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு.